ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருணிகாஸ் கிச்சன். அருணிகாஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி இட்லி வச்சு இட்லி மஞ்சூரியன் பண்ண போகிறோங்க. வீட்டில் இருக்க லெஃப்ட் ஓவர் இட்லி வச்சு இந்த ரெசிபியை நீங்கள் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி ஒரு மூணு இட்லியை வந்து நான் இந்த மாதிரி சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி ஸ்மால் க்யூபாக இருக்கக்கூடிய இட்லியை வந்து இன்றைக்கி வந்து நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணி அந்த மஞ்சூரியன் பண்ண போகிறோம். இல்லைனா நீங்கள் நார்மலாக அந்த ஆயிலில் ஃப்ரை பண்ண வேண்டாம்னா நம்ம நார்மலாக கட் பண்ணி இதே ஸ்டைல்லையும் நீங்கள் இந்த மஞ்சூரியனை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போது இட்லியை கட் பண்ணி ரெடியாக இருக்குது. ஆயில் வந்து மிதமான சூடில், ஆயில் வந்து சூடானதுக்கப்புறமா இந்த இட்லியை போட்டு நல்லா ஓரளவுக்கு கோல்டன் கலர் வர அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு போட்டோடனே இந்த மாதிரி வந்து இந்த ஆயிலில் வந்து அந்த பபுள்ஸ்லாம் வரும். இதெல்லாம் சலசலப்பெலாம் அடங்கி நல்ல கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் அது, அப்போ தான் இட்லி வந்து நல்ல கொஞ்சம் லைட் க்ரன்ச்சி டெக்ஸ்சரில் இருக்கும். அதனால் அந்த அளவுக்கு நம்ம இட்லியை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கோல்டன் கலரில் எல்லா இட்லியும் நல்லா பொரிஞ்சோடனே எடுத்து வச்சுட்டு நம்ம மஞ்சூரியன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ ஒரு பேனில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன். 2 நம்பர் அளவுக்கு உள்ள கார்லிக்கை வந்து இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி ஃபஸ்ட்டு சேர்த்துடலாம். அடுத்தது இதே மாதிரி சின்ன துண்டு இஞ்சி அதையும் ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் அந்த ஃப்ளேவர் தான் அதுக்கு ஒரு நல்ல வந்து கம்ப்ளீட்டாக ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். அதனால் ஆயிலில் வந்து ஃபஸ்ட்டு ஜிஞ்சர் அண்ட் கார்லிக்கோட ஃப்ளேவர் வந்து இறங்கட்டும். அதுக்கப்புறமா க்யூப்ஸாக கட் பண்ண ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சேர்த்துருக்கேன். இந்த வெங்காயம் வந்து லைட்டாக வதங்கினா போதும். அதே மாதிரி 1 நம்பர் அளவுக்கு உள்ள குடைமிளகாயும் இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் குடைமிளகாய் இரண்டும் ரொம்ப நல்ல க்ரன்ச்சி டெக்ஸ்சர்லேயே இருக்கட்டும், நல்லா வதங்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. வதங்க லைட்டாக அது கூட உப்பும் சேர்த்து ஒரே 1 நிமிஷம் மட்டும் நம்ம வதக்கி கொடுத்துக்கலாம். 1 நிமிஷம் வதக்கினதுக்கு அப்புறமா அடுத்தது நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம இதுக்கு சாஸை சேர்க்க ஆரம்பிக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கெச்சப் ஃபஸ்ட்டு சேர்க்குறேன். அடுத்தது 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ் சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ், கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துக்கலாம். சோயா சாஸில் கொஞ்சம் உப்பு இருக்கும், நம்ம ஏற்கனவே கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். இப்போது இது எல்லா சாஸையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சேர்த்து ஒரே 1 நிமிஷம் மட்டும் கலந்துட்டு இந்த சாசஸ் வந்து அந்த வெஜிடபிள்ஸ் கூட நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ண இட்லியை வந்து இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். இட்லியை சேர்த்து ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் அந்த சாசஸ்லாம் மேலே கோட் ஆகிற அளவுக்கு நீங்கள் கலந்து கொடுத்துருங்க. 1-2 நிமிஷம் அளவுக்கு இந்த இட்லி வந்து அந்த சாசஸில் நல்லா இருக்கட்டும். அவ்வளோதாங்க, சூப்பரான இட்லி மஞ்சூரியன் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் எப்படி வந்திருக்கு பாருங்கள். இது வந்து யூஸ்வலாக நம்ம கொடுக்குற இந்த மாதிரி பண்ணி கொடுக்கும்போது பசங்க எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த இட்லி மஞ்சூரியனை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துட்ட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.